ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு நம்ம கொய்யா பழத்தை பத்தி ஒரு சின்ன பதிவு பார்க்க போறோம். கனியிலே சிறந்த கனி கொய்யா கனி. அந்த கொய்யாவிலே சிறந்தது சிகப்பு கொய்யா. இதை நான் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இதுல வந்து மல்டி விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்குது. இப்போ நீங்க மல்டி விட்டமின் டானிக் வாங்கி சாப்பிட்றீங்க, அந்த டானிக் பதில் இந்த கொய்யா பழத்தை ஒரு நாளைக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ரெண்டு பழம் மூணு பழம் கூட சாப்பிடலாம். இல்லை பிரேக் கிடைக்கும்போது காலைல 10 மணிக்கோ இல்லை 4 மணிக்கோ சாப்பிட்டுக்கலாம். குறிப்பாக இதை எல்லாருமே சாப்பிட்லாம். அதாவது டயாபெட்டிக் சுகர் இருக்கிறவங்க செங்காயாக பார்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. அதில் இந்த சிகப்பு கொய்யாவை பார்த்தா எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அது நம்ம மல்டி விட்டமின் டானிக் வாங்கி குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு நமக்கு உடலில் ஏற்றுக்கும் கிரகிக்கும் அப்படின்றது தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த உணவு மூலியமாகவே நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ விலை உயர்ந்த கனிகள் தான் சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் மல்டி விட்டமின் டானிக்கை விட இது மிகச்சிறந்தது இந்த சிகப்பு கொய்யா. இப்போ நான் இதை வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பதிவு போடுறேன், ஓகேங்களா. இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கலர் சிகப்பாக தெரியும் நல்லா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சிகப்பு கொய்யா இப்படி இருக்கும். இதை எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. அது ஹைப்ரிட் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அது சரியாக தெரியல. ஆனால் இது வந்து நல்லா இருக்குது பழம், நாங்கள் ரெகுலராக வாங்கிட்டுருக்கோம். அதாவது சென்னையில் பொறுத்தளவிலும் இந்த சிகப்பு கொய்யா வந்து கிலோ 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு சில இடத்துல கிடைக்குது, மற்றபடி கிராம பகுதிகளெலாம் நல்லாவே கிடைக்குது. 40 ரூபீஸ் கேஜி, ஓகேங்களா. இது வந்து எல்லாராலும் எளிமையில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒன்று தான். அதனால் எல்லாரும் இதை வாங்கி சாப்பிட்டு பயன்பெறுங்க. நம்ம உணவு மூலியமாகவே எல்லாத்தையுமே உணவுக்கு கொண்டு வர முடியும். அதனால் நீங்கள் இந்த பழத்தை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கேன் நான், ஓகேங்களா. இதை இந்த சிகப்பு கொய்யாவை மிஸ் பண்ணாதீங்க. மல்டி விட்டமினுக்கு ஈக்குவலானது, அதை விட சத்து நிறைந்தது இந்த சிகப்பு கனி கொய்யா கனி, ஓகேங்களா. இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதை விருப்பப்படுறவங்க வாங்கி சாப்பிடுங்க. இது வயதானவங்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து சுகர் இருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கனி. இது கூட மாதுளம்பழம், இது ரெண்டு கனியும் சாப்பிட்டாலே போதும், ஓகேங்களா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பயன்பெறுவீங்க அப்படின்றதுனால தான் இதில் அந்த சின்ன சின்ன பதிவை கொடுத்துட்டு இருக்கிறேன். இது எப்படி இருந்தது இந்த பதிவு அப்படின்றத பார்த்துட்டு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. எப்படி இருந்ததுன்னு உங்கள் பதிவை என்னோட கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி.